ஹே படிஸ், வெல்கம் டு அவர் சேனல் பாலாஸ்வாய்ஸ். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா பேத்துக்கும் நன்றி. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். எல்லா பேரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம விஷன் போர்டை பற்றி தான் பேச போகிறோம். நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனில் ஒவ்வொரு விஷயத்தையும் முக்கியமான விஷயங்கள் எது எது அப்படின்னு பார்த்துட்டு தான் அந்த இதை கண்டினியூஸாக நம்ம வீடியோஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் தான் இந்த வீடியோவும் இருக்க போகுது. ஸோ விஷன் போர்டு தான் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஆல்ரெடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் பெல்லை சரி பண்ணிக்கிங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். விஷன் போர்டுனா என்ன அப்படின்ட்டு எல்லா பேர்த்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும். விஷன் போர்டுனா என்ன அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும், இல்லை ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும், ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. அதாவது நம்மளோட இந்த மாதம் டார்கெட் என்ன அப்படின்ட்டு ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. அந்த இதில் ஒரு குண்டூசியை குத்தி குத்தி நம்மளோட டார்கெட் என்ன, அதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத ஒரு பின்னில் குத்தி குத்தி வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் அந்த போர்டு தான் விஷன் போர்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் என்னென்னா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். விஷன் போர்டு என்ன அப்படின்னா, நம்ம டார்கெட், நம்மளோட கோல் என்னவோ, நம்மளோட இலக்கு என்னவோ, அதுக்கு சம்பந்தமாக இருக்கிற நல்ல விஷயங்கள் மட்டுமே அந்த போர்டில் இருக்கும். அதுதான் விஷன் போர்டு. லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும், லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் விஷன் போர்டுங்கிறது இப்படி தான் இருக்கணும். அதாவது நம்ம கம்பெனிலையோ ஆஃபீஸ்லையோ வேலை பார்க்குற மாதிரி இருக்கிற போர்டை நம்ம எங்கேயும் செட் பண்ணக்கூடாது. இதோட செட்டிங் மெத்தட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட கோல் என்னவோ, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணுமோ, அதை அச்சீவ் பண்ணுறப்ப நம்ம எப்படி இருப்போம், அது சம்மந்தமாக இருக்கிற விஷயங்கள் எல்லாமே தான் அந்த போர்டில் இருக்கணும். பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் அந்த போர்டில் இருக்கணும். ஸோ அதுதான் நம்ம ஆஃபீஸில் இருக்கிற டார்கெட் போர்டுக்கும் நம்ம விஷன் போர்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ நம்ம விஷன் போர்டில் நம்ம கோல் என்னவோ, கோல் நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னவோ, நம்ம கோல் அச்சீவ் பண்ணுறப்ப நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிறது சம்மந்தமாக இருக்கிற ஏகப்பட்ட விஷயங்கள் கலந்தது தான் இந்த விஷன் போர்டு. ஆப்வியஸ்லி விஷன் போர்டு விசுவலைசேஷன் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் விசுவலைசேஷனுக்கும் விஷன் போர்டுக்கும் ஸ்லைட்லி கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். என்ன அப்படின்னா, விசுவலைசேஷன் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்மளோட கற்பனையில் உருவாகிற ஒரு விஷயம். ஸோ விஷன் போர்டு அப்படிங்கிறது நம்ம ஃபிசிக்கலாக நம்மளோட கோல்ஸ் என்னவோ, நம்மளோட டார்கெட் என்னவோ, நம்மளோட குறிக்கோள் என்னவோ, நம்மளோட இலக்கு என்னவோ, அதுவும் அது சம்மந்தமாக இருக்கிற இன்னப்புற விஷயங்கள், எல்லாம் சந்தோஷமாக இருக்கிற விஷயங்கள்ல நம்ம அந்த இடத்துல நம்ம எப்படி சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே சேர்ந்தது ஒரு டெக்ஸ்டாவோ இல்லை பிக்சராகவோ ஒரு இமேஜாகவோ நம்ம ஒரு போர்டில் நம்ம வடிவமைச்சுக்கிறோம். இதுதான் விஜுவலைசேஷனுக்கும் விஷன் போர்டுக்கும் உள்ள வித்தியாசம். விஷன் போர்டு நம்ம ஃபிசிக்கலாக நம்ம பார்த்து நம்ம நேரில் பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப அங்கே அந்த இடத்துல நெகட்டிவ் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வர்றதுக்கோ இல்லை நெகட்டிவ் தாட்ஸ் வர்றதுக்கோ வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால தான் பிகினிங்கில் இருக்கிறவங்க விஷன் போர்டை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல ரெக்கமெண்ட். ஸோ இதுதான் விஷன் போர்டை பற்றி சொல்ல வேண்டிய விஷயங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ சம்மந்தமாக இருக்கிற கருத்துக்கள் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் பதில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் கூடிய சீக்கிரம். ஸோ இந்த வீடியோ யாருக்கு யூஸ் ஆகுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து. மேற்கொண்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.